ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட நியூ மாடல் 125 CC இந்தியாவில் கேடிஎம்மோட டியூக் 125 கிரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 125 CC நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் யமஹாவோட MT125 அண்ட் கவாசக்கியோட Z125க்கு மிகப்பெரிய ரைவலாக இருந்த இந்த CB125R அப்படிங்கிற நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ இந்த பைக் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரப்போகுது, இது வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்டைலிஷான 125 CC மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதோட டிசைன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஹோண்டாவோட CB125R அப்படிங்கிற பைக் பிடிச்சிருக்கா டிசைன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஹோண்டா CB125R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பொறுத்த வரைக்கும் CB150R ஓட ஒரு பெஸ்டான ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கும் CB150R-ம் சேம் எக்ஸாக்ட் டிசைனில் தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 130,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பார் அண்ட் டார்க் அப்படின்னு சொல்லலாங்க, நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. அது சமயம் பார்த்தீங்கன்னா 124.9 CC சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஜின் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.9 CC 14 horsepowerம் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், 11 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு டெய்லி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு பார் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க, 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட்டான 125 CC சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 km/L மைலேஜ், 120 km/h டாப் ஸ்பீட் இதால் போக முடியும். அண்ட் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 41mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வித்தவுட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் கன்சம்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸும் இந்த பைக்கோட இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு வரும்போது சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் வித் DRLஸோட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஸ்டெப் அப் சீட்டில் இருக்குது, அதுவும் ஸ்பிளிட் சீட். செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இந்த பைக்கில் இருக்குது, HISS. அண்ட் பிலியனுக்கு ஃபுட் ரேஸ்ட், பிலியனுக்கு கிராப் ரெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து ஹோண்டா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு CB125R வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஒரு விண்டேஜ் ஃபீல், ஒரு ரெட்ரோ ஃபீல், மாடர்ன் ரெட்ரோ ஃபீலை கொடுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த பைக்கோட டிசைன் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 10.1 liters வந்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 140 mm வந்து கொடுத்துருக்காங்க, சீட்டோட ஹைட் 816 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோட ப்ரைஸ் 130,000 இந்த பைக் வந்து வர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 or 2 months இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.